ஹே ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். சொன்னிக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாக ரொம்பவே மேசிவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க ஒரு முக்கியமான ஏஐ ஆல்காயின் பற்றி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பேச போகிறோம். அண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொலனா பிளாக்செயினில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி கிரிப்டோ கரன்சி பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் கிரிப்டோ நியூஸஸ்மே வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், ஏஐ காயின்ஸோட ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பீக்கில் வந்து போய்கிட்டு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஏஐ காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் அடிச்சு பயங்கரமான பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் நொசானா நாஸ். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஏஐ ரிலேட்டடான ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த நொசானாவை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் ஜிபியூ கிரிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டை டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பவர்டு பை சொலனா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ நொசானாவோட டீசென்ட்ரலைஸ்ட் ஜிபியூ கிரிட்டு வேர்ல்ட் ஆஃப் கம்ப்யூட்டிங்க்கு ஒரு ரெவல்யூஷனரி பிராட் கேம் ஷிஃப்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் வந்து ஆகுது. அண்ட் இவங்களோட கம்ப்யூட் கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா ஜிபியூ ரிசோர்ஸஸ்க்கான ஆன் டிமாண்ட் ஆக்சஸை வந்து பார்த்தீங்கன்னா போத் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் பட் ஹைலி எஃபிஷியண்ட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ட்ரெடிஷனலான பப்ளிக் கிளவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறப்ப இதில் 85% வந்து பார்த்தீங்கன்னா லோவரான காஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதா இவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜிபியூ பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நொசானாவோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு $5.96 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து சொலனால பில் பண்ணியிருக்க ஒரு ஏஏ ப்ராஜெக்ட்டு. ஸோ நாஸோட டோட்டல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் கிட்ட இருக்கு. ஸோ சர்க்குலேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 83.4 மில்லியன் தான் வந்து இருக்கு. ஸோ சப்ளை வைஸ்னு நம்ம பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப கம்மி சப்ளை இருக்கக்கூடிய ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நொசானா வந்து இருக்கு. அண்ட் இந்த ப்ராஜெக்டோட மார்க்கெட் கேப் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 184 கிட்ட வந்துருக்கு. ஸோ ஒரு 7 வீக்ஸ் பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350-380 இந்த ரேஞ்சில் இருந்தது. பட் இந்த ஏஐ காயின்ஸ் எல்லாமே பம்ப் ஆகிற நேரத்தில் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த காயினோட லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1695% மேலே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் இயர் நவம்பர்லேருந்து 2500% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆயிருக்கு. ஸோ சாதாரண பம்பே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, செம்ம கிரேசியாக வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகிட்டு இருக்கு இந்த ப்ராஜெக்ட். ஸோ இவ்வளோ பம்புக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ காயின்ஸ் எல்லாமே இப்போ பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஜிக்ஸ், ஃபெட்டு, ஓஷனு, ரெண்டர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் டைமே மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பம்பில் வந்து இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த நாஸோட சார்ட் பார்க்குறப்ப கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 EMA அப்படியே சப்போர்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து போய்கிட்டு இருக்கு. அண்ட் முக்கியமாக இந்த ஏஐ காயின்ஸோட ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். முக்கியமாக எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்விடியா சைட்லேருந்து நியூஸ் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து ஏஐ ரிலேட்டடான நியூஸ் வந்தாலே இந்த காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக 30-40% சிங்கிள் டேல வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோன்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக அந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். அதில் முக்கியமாக இப்போ ஏஐ காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் இந்த காயினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னுமே இந்த ஏஐ காயின்ஸோட ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போக தான் வந்து போகுது. ஸோ அப்படி போகிறப்ப இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். பட் இப்போதைக்கு இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆக ஆரம்பிக்கல. gate.io அண்ட் MEX-ல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், மேசிவாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏஐ ஜெம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிய பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.